ஹலோ அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று நல்ல டேஸ்டியாயோ எட்டிரோ கசி எங்கனாக்கணும் நோக்க தயாரிட்டு திட்டுற கசி எங்கனாக்கணும் நோக்க சிம்பிள் ரெசிபியாவா நல்ல டேஸ்டியாக வரும். இப்போ நான் அதுக்கு ஒரு அரை கேஜி நேரத்தில் எட்டி எடுத்துட்டு சந்த கல்கிட்டு தண்ணி எல்லாரையும் வச்சுட்டு இருந்தேன். அது இப்போ ஒரு பவுல் கிட்ட கொடுத்துட்டு இல்லை, அதுக்கு இப்போ ஒரு அரை கப்படத்தில் நல்ல புளி தயார் உண்டலே, அது பீத்தி கொடுத்துட்டு இல்லை. இன்னும் தின்னங்களோ பேக்கெட் தயார் பண்ணலே, அது பீத்தி கொடுத்துட்டு இல்லை. அதில் பின் அதுக்கு ஒன்னர் சம்ச்சு தத்துற காஷ்மீரி மிளகு பொடி, ஒரு தெல் உப்பும், பின் ஒரு சம்ச்சு தத்துற நல்ல மிளகு பொடியும், அரை சம்ச்ச கரம் மசாலா, ஒரு தெல் மஞ்சள் பொடி, இத்தனை இட்டு நல்லா ஆக்கிட்டு மிக்ஸ் ஆக்கி கொடுக்கணும். இது நீங்கள் மிக்ஸ் ஆக்கி அங்கே இது உண்டலே எட்டிரோ ஒரு ஒரு கண்டை அரை கண்டை இங்கே நாங்கள் மேரினேஷன் வச்சுட்டேன். இங்கே நீங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷமே இது ஆக்கிட்டு எடுக்கா. இது சப்பாத்திகள் நல்லா டேஸ்டியாக வருவா. இப்போ நல்லா ஆக்கிட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு அரை கண்டை முச்சு வைக்கணும், மினிமம் ஒரு அரை கண்டை முச்சு வைக்கணுவா. இது ஒரு மொத்தம்தாங்க முச்சு வைக்க நோக்குறோம். நீங்கள் ஆரே நண்ட சேனல் சப்ஸ்கிரைப் ஆக்கலையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்குறோம், லைக் ஆக்குறோம், ஷேர் ஆக்குறோம், அவட காண்ட பெல் பட்டன் வந்து மறக்காண்டே ப்ரெஸ் ஆக்குறோம். வீடியோ இஷ்டம் வீடியோவில் கீழே காண்ட லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆக்கிட்டு ஆயத்திர நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் ஆக்கிட்டு எனக்கு சப்போர்ட் ஆக்குறோம். இப்போ நான் ஒரு இட வச்சு கொடுத்துறேன். அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அத்திர கொக்கனட் ஆயில் பீத்தி கொடுத்தோண்டு இல்லை, நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் போய் நீங்கள் அதுவும் பீத்தி கொடுக்க. நான் கொக்கனட் ஆயில் பீத்தி கொடுத்தோண்டு இல்லை, அது நல்லா வச்சு அல்பினே அதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் கெத்தை லவங்க கரம் இதெல்லாம் உண்டு கரம் மசாலா எல்லாம் அதெல்லாம் தெல் தெளிட்டு கொடுக்கணும். ஒரு நாலஞ்சு ஏலக்கி கிராம்பு அதெல்லாம் இட்டுத்து ஒரு தெல்ல நல்லாக்கி சூடாக்கிட்டு எடுக்கணும். நீங்கள் இது மஸ்ட்டை தொற கவுத்தில் ட்ரை ஆக்குறோம், நல்ல சூப்பர் டேஸ்டியாக வரும். പിന്നെ നിങ്ങൾക്ക് കാറ ബാൻഡ് തെല് കൊരടി വേണുണ്ടായെങ്കിൽ ഇത് നല്ല മുളട പൊടി ഉണ്ടല്ലോ ഒരു തെല് കൊരടി ഇട്ടു നാ ഇട്ടത് ഒരു തെല് സ്പൈസി ആയി പോയിരു മാത്രം നല്ലയിരു. നിങ്ങൾക്ക് കാറ മക്ക തിന്നറാവത്തില്ല തെല് കാല കാറ കൊരടി തിന്നറല്ലേ അതൊരു തെല് കൊരടി ആക്കിയിട്ട് ഇട്ടുവാ. ഇപ്പം നല്ല എണ്ണ ചൂടായി പിന്നെ അതുക്ക് നാൻ മാരിനേഷൻ ആക്കി വെച്ചങ്ങനത്തോ എട്ടിരോ ഇതുണ്ടല്ലേ അത് ഇട്ട് കൊടുക്കേ. പിന്നെ അതേ ഇടത്തേക്ക് ഒരു അര കപ്പടത്തിൽ തന്നി വീത്തിട്ട് വീറ്റി കൊടുക്കേ. എട്ടി വേവണല്ലേ டைரெக்டாக அது மசாலா இட்டிங்க எட்டி பே ஒரு வேகத்து நாங்கள் வெந்துக்கிட்டு இல்லை சின்ன அடி பிடிக்கிற மசாலா அதுக்கு ஐத்துறேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு முச்சு வைக்கிறேன். ஒரு ஜென் மூணு நிமிஷத்தில் மேலே நோக்கும் நல்லா பயிச்சம் வந்து இப்போ இருக்க நல்லா ஆக்கிட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கணும். நோக்கிறோம் நல்லா ஆக்கிட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு இன்னொரு ஜென் மூணு நிமிஷம் முச்சு வைக்கணும். கேஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். நோக்கிறோம் இப்போ அதில் தண்ணி எல்லாரையும் வந்துடும். இங்கே தண்ணி எல்லாம் ஆறிட்டு முக்கால் வெந்த வரும்போ அதுக்கு ஒரு நீர்லி ஜெண்டு பச்சை மூலம் ஒரு தெல்லு கொத்தம்பரி சொப்பு இட்டுத்து மிக்ஸ் ஆக்கணும். இதுக்கு எட்டி நாங்கள் முக்கால் வெந்தல் பின்னிடணவா. இது இங்கே ஃபஸ்ட்டு இடத்தீரா இங்கே நாங்கள் இடையிடல் சவுக்கு இங்கே தின்னோக்கிட்டணும். அப்போவே இதோட டேஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் மஸ்டாக தவுத்தல் ட்ரை ஆக்கிட்டு கமெண்ட் ஆக்கி சொல்லுறோம் எங்கே நேரன்ட்டு. இப்போ நான் அதை முச்சு வச்சேன். ஒரு ஜென் மூணு நிமிஷம் ஆயில் பின்னே இப்போ நோக்கிற ஓப்பன் ஆக்கி ஆக்கிட்டு இல்லை. இப்போ நல்லா அது பிந்தம் வந்துரு. நோக்கிற சைடில் எல்லாம் இங்கே எண்ணெய் விட்டம் வந்துருப்பா. நோக்கிற ஜென் நிமிஷம் நோக்கிற ஆயில் பின்ன நல்லா ஆயிடுத்து எண்ணெய் விட்டுத்தும். நோக்கிற நல்ல சூப்பர் டேஸ்டியாயோ எட்டிரோ கசி ஃப்ரான்ஸ் கர்ட் கசி ரெடி ஆயிரும். நோக்கிற மஸ்டே தெல்லோருக்க ட்ரை ஆக்குறவா. தேங்க்யூ, கீப் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.